பார்த்துட்டேன் ப்ரோ. மழை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ பாதியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி? சூப்பராக இருக்கு ப்ரோ. முக்கியமாக ராக் ஸ்டார் வந்து ராகுல் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. யானை சோ கதிரி சூப்பராக பண்ணிருக்காரு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் கனெக்ட் ஆகல ப்ரோ. அருமையாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. ஸோ பிராங்க் சார் ராகுல் நடிச்சிருக்காரு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? வேற மாதிரி பண்ணியிருக்காரு, வெளியே பண்ணுற மாதிரி உள்ளே சூப்பராக பண்ணிக்கிறப்பில். ஸோ ஹிப்ஹாப் பாதியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒரு முந்தனை படம் இந்த படத்தில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? தலைவர் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. உங்கள் ஃபேவரட் அவர் இந்த படத்துலையும் இந்த ஒரு குறையும் இல்லை, சூப்பராக பண்ணிடுறாரு. இந்த ஒரு குறையும் இல்லை. சொல்ல வந்திருக்காங்க சபதம் அவர் நிறைவேற்றினாரா இல்லையா? கண்டிப்பாக வேற லெவல் நிறைவேற்றிட்டாரு. நீங்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாம் வந்து பாருங்க. எல்லாருக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப ரொம்ப லோக்கலாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த படம் முழுக்க பார்க்கும்போது சாங்ஸ் எப்படி இருக்கு படத்துக்கு? அது ஒரு சாங் மட்டும்தான் அப்படி, வேற மாதிரி அந்த லோக்கல்லாம் கிடையாது. எல்லாமே சூப்பர் ப்ரோ, அந்த குறையும் இல்லை. படம் பார்த்துட்டீங்களா? ஆ, பார்த்தேன். எப்படி இருக்கு? ஓகேண்ணா, சும்மா அப்படியே போரிச்சுது, அப்படியே ஓகே, ஒரு அடி பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்கு படத்தில் முக்கியமாக? எனக்கு அந்த அச்சுச்சோ துப்பாக்கி பாட்டு பிடிச்சிது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு அப்புறம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஓகே, நல்லா ஜாலியாக அது போச்சு. அந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஒரே பஞ்சமே இல்லை, ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பாட்டு தான், மியூசிக் ஆல்பம் மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. அப்படியே சும்மா அப்படியே பார்க்கலாம். ராகுல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்க? ராகுல்யா அவருக்கு ஸ்டார்டிங்கில் அப்படியே மாசாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அவருக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்க பார்க்க. அவருக்கு நெக்ஸ்ட் நல்ல ஸ்கோப் இருக்குது, பார்க்கலாம். நான் நல்லா நல்லா பண்ணியிருந்தேன். படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிருக்காருண்ணா. ஸோ அவருடைய மியூசிக் எப்படி இருக்குது படத்தில்? மியூசிக் சூப்பராக இருக்குது, அதான் ப்ளஸ்ஸு. ஒரு ரெண்டு மூணு பாட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டார், அது மட்டும் தான் கொஞ்சம் பண்ணார். ஸோ ஃப்ராங்க்ஸர் ராகுல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? அவர் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காருண்ணா. இப்போ போட அவர் தான் நல்லா பண்ணிருக்காரு. ஸோ படம் ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்கல, ஏதாச்சும் ட்ராப் அந்த மாதிரி? ட்ராப்ன்றது இன்ஃபர்மேஷன் மாதிரி ட்ராப் ஆகுது, அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. இன்னும் படம் புது ஹீரோயின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைவேற்றினாரா இல்லை என்ன? அதை சூப்பராக நிறைவேற்றிட்டார். என்ன சபதம் போட்டு கடைசி சபதம் இல்லைன்ட்டார் அவள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? இப்போ பார்த்தீங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் கதை தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை மாதிரி தோணுது. லைட்டாக கொஞ்சம் லேக் அடிச்சுது, அதை கண்டினியூ கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. மியூசிக் ஆ, மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பிஜிஎம்லாம் செமையாக இருந்துச்சு. ஆ, ஹீரோயின் எப்போதும் தமிழ் சினிமா இருக்கிற ஹீரோயின் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் தான் ஃபுல்லாக எமோஷனாக போட்டுட்டு இருந்தார் படம் ஃபுல்லாக. எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகையை போட்டிருந்தார். ஆனால் நல்லா நடிச்சிருந்தார். பட் ஆனால் ஒரு அந்த கேரக்டர் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது சபதமே அதை ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இது மட்டும்தான் என் நிலமை, வேறு எதுவுமே. இப்படி தான் உட்காந்துக்கிருந்தேன் தேட்டரில். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். காலைல 6 மணிக்கு அங்கே இருந்தால் 4 மணிக்கெலாம் கிளம்பி எழுந்திரிச்சு வந்தா. காமெடி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். முன்னாடி எப்பயுமே இப்பா பாதி படத்தில் ஒரு நாலஞ்சு பாட்டாச்சு நல்லா இருக்கும். இந்த படத்தில் ஒரு பாட்டு நல்லா இல்லை. அந்த சுகுமார் பொண்டாட்டி சுமாராக இருந்துச்சு. மித்தபடி மியூசியம் முருக்கு அவர் டேரக்டர் அடுக்கிறது தான் டேரக்ட் பண்ணார். மியூசியம் முருக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இல்லை ப்ரோ இந்த படம். படம் எப்படி இருக்கா? ஓவரால் ஓகே தான். பட் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்த மாதிரி இ
எதிரோட காமெடி. ஃபஸ்ட்லேருந்தே காமெடியோட நல்லா இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் லாஸ்ட்டில் சீரியஸாக எடுத்துன்னு போகிற மாதிரி நல்லா காமெடியாகவும் கொண்டு போனாங்க, அதனால நல்லா இருந்தது. காமெடி பாடம் மாதிரி பார்க்கலாம். ஹீரோயினி அந்த அளவுக்கு தெரியல, பட் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட்டில் எமோஷனாக இருந்தது, அதுதான் சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு காமெடியோடு சேர்ந்து எமோஷ்னலாக சேர்ந்து கொண்டு போனாங்க, அண்டு லாஸ்ட்டில் வந்து தான் ஆதி சார் வந்து இன்ஃபார்ம் கொடுக்குற நல்ல ஒரு டைலாக் ரீச் ஆகும். சரி, எல்லாமே கைத்தட்டல் நல்லா இருந்தது. இல்லை, இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு காமெடி. லைக் அவரோட சேர்ந்து பிராங்க்ஸ்டர் ராகுலோ அந்த இன்னொரு தடவை படம் செமையாக இருந்துச்சு. சாங்ஸ் ஆஸ் யூஸ்வல் லைக் அந்த ஒரு பெப்பி அந்த ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் அவர் செமையாக பண்ணியிருந்தார். சம ஃபன் பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இதுவாக இருக்கனால செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த கருத்தாக இருக்கனால அப்படி சேர்ப்பாங்க. பட் நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுன்னா ஒருபடி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு.
ஆதி அண்ணாவோட க்ரோத் மெயினாக நல்லா இருக்குது. முன்னாடிலாம் கிளப்ல மப்ளன் பாடிட்டு இருந்தார், இப்போ வந்து அதே அவர் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஆர்க்கு, அவரோட கேரக்டர் ஆர்க்கே பர்சனலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. ஆதி அண்ணா எப்பவுமே ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு ஸ்பெஷலான ஹீரோயினை பிடிச்சிருவாரு, அந்த வகையில் ஆதி அண்ணா இந்த படத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. ஆதி அண்ணா படத்துக்கு வெயிட் பண்ணுறோமோ இல்லையா, அவரோட ஹீரோயின் யார் புதுசாக யார் இது பண்ணியிருக்காருன்னு பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார், அவர் ஆனால் காமெடியை விட எமோஷனல் ரோல் பண்ணியிருந்தார், காமெடி ரோல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் நல்லா இருந்துச்சுன்னா. பயங்கர இந்த ஆதி அண்ணா மற்ற படத்தோட காமெடி கம்மி தான், சென்டிமெண்ட் இந்த வாட்டி அதிகமாக இது பண்ணியிருக்காரு.